பினாங்கு, கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநில தலைவர்களுடன் டத்தோஸ்ரீ அன்வார் முக்கிய சந்திப்பு. பினாங்கு, கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களின் பிகேஆர் மாநில தலைவர்களுடன் நேற்று இரவு பினாங்கின் செப்ராங்ஜியாவில் உள்ள த லைட் ஹோட்டலில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மிக முக்கிய கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். பிகேஆர் தலைவரான டத்தோஸ்ரீ அன்வார், பிகேஆர் தகவல் தொடர்பு இயக்குநரும் தகவல் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபட்ஜில் மற்றும் பிகேஆர் மகளிர் தலைவியும் கல்வி அமைச்சருமான ஃபத்லினா சீடேக் ஆகியோருடன் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாநில தலைவர்களுடன் தனித்தனி கூட்டங்களை நடத்ததாகவும் அறியப்படுகிறது. பினாங்கு மாநிலத்திற்கு உத்தியோகபூர்வ பயணத்தில் இருக்கும் பிரதமர் யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியாவில் பினாங்கு ஜக்காத் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு காலை கொம்தார் பிரடாவில் உள்ள மதானி மலிவான விற்பனை நிகழ்வுக்கு விஜயம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பத்துக்காவான் தொழிற்பேட்டையின் அடிக்கல் நாட்டு விழாவுடன் தனது பயணத்தை முடிப்பதற்கு முன் செபராங்ப்ராய் பாலிடெக்னிக்கின் திவான் சிறி முத்தியாரவில் பினாங்கு தொழில்முனைவோர் இணைப்பு மற்றும் மேம்பாட்டு அதிகாரம் அளிக்கும் கார்னிவலை அவர் திறந்து வைப்பார். வியாபாரத்தில் சிக்கலை எதிர்நோக்கிய சாந்திக்கு குணராஜ் உதவி. பார்வை இழப்பு உட்பட பல்வேறு குறைபாடுகளை கொண்டிருக்கும் தனித்து வாழும் தாயான சாந்தி சுயமாக தொழிலில் ஈடுபடுவதிலும் சிக்கலை எதிர்நோக்கி வந்தார். எனினும் சென்தோசா சட்டமன்ற பொறுப்பாளர்கள் உதவியுடன் அவரது பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளது. சென்தோசா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்திற்கு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் தன் 5 மாத குழந்தையுடன் பல வியாபாரத்தில் சாந்தி ஈடுபட்டு வந்தார். எனினும் குறிப்பிட்ட ஆடவர் ஒருவர் அந்த இடம் தமக்கு சொந்தமானது என்றும் அங்கு வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் சாந்தியை மிரட்டும் தோரணையில் பேசியிருக்கிறார். தாம் சொல்வதை செய்யாவிடில் கடையை அடித்து நொறுக்கி விடுவதாகவும் அந்நபர் மிரட்டியிருக்கிறார். பயத்தின் காரணமாக சாந்தி கடந்த 1 மாதமாக அங்கு வியாபாரம் செய்யவில்லை. அவரின் வருமானமும் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தர்மம் தலைக்காக்கும் இயக்கத்தின் வழி மகேந்திரன் சாந்தியின் பிரச்சினை குறித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இதை அறிந்த சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் நேற்று மதியம் அவ்வட்டார கவுன்சிலர் தங்கராஜுடன் சாந்தியும் மகேந்திரனையும் உடனடியாக சந்தித்தார். அவர் வியாபாரத்திற்கான கூடாரமும் உரிமமும் பெறும் ஏற்பாடுகளை தங்கராஜ் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. தம் குழந்தைக்கான அடையாள ஆவணங்கள் உட்பட சாந்தி எதிர்நோக்கிற்கும் இதர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் உறுதியளித்துள்ளார். அவர் கடையை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அவர் மேலும் கூறினார். ஓகே, வணக்கம். இப்போ நான் வந்து மகேந்திரனோட இருக்கேன். மகேந்திரோட சாந்தியாக வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல கமல் சந்தோஷன எங்கே கடை போட்டாங்கன்னு வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து 1 மாதம் கடையை நடத்தியிருக்காங்க. அது முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு தம்பி உட முடியாமல் இருக்க காரணத்தில் கடையை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து 1 இடம் கட்டிருக்காங்க. அந்த இடத்துல நாளைக்கு தோங்க போகிறாங்களா பிஸ்னஸை? அது இந்த மாதிரி ஒரு கேமா அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்து கவுன்சிலராக இருக்கார், தங்கராஜ் கவுன்சிலர் இருக்கார். அவர் வந்துட்டு மஜ்லிஸில் லைசன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து 4 பிரச்சனை இருக்குது. 2 பிரச்சனை வந்து அவங்களோட இஸ்லாம் பட்டி அது பிரச்சனை செட்டில் பண்ணியிருக்கு. 2வது பிரச்சனை வந்து பிள்ளைக்கு வந்து ஐசி பிரச்சனை செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்களோட இஸ்லாமோட கன்வெர்ட் பண்ண ஐசி வந்துச்சுன்னா அது பிள்ளைங்களோட ஐசி பேர் சர்டிஃபிகேட் செஞ்சிடலாம். 3வது பிரச்சனை வந்து அந்த கடை பிரச்சனை. இங்கே வந்திருக்கிறோம் மகேந்திரன் சொன்ன மாதிரி போஸ் அஸ்லினா கப்பல் கவிழ்ந்ததில் 8 ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். பிந்துலு குவாலாக்கமான கடலின் வடமேற்கே 9 கடல் மைலுக்கு அப்பால் போஸ் அஸ்லினா கப்பல் கவிழ்ந்ததில் அதிலிருந்து 8 ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். அந்த கப்பலின் ஊழியர்கள் மற்றும் அதன் கேப்டன் ஆகிய அனைவரும் 31 மற்றும் 48 வயதுக்குட்பட்ட இந்தோனேஷியர்கள் என மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தின் பிந்துலு மண்டல இயக்குனர் கேப்டன் முகமது இஸ்வாடி முகமது அசான் தெரிவித்தார். அந்த கப்பலில் இருந்து அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு போர்ட் கிளாட் 44 ரோந்து படகு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். போஸ் அசலினா கப்பலின் ஊழியர்கள் அனைவருடன் அக்கப்பலின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி மூழ்கியதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். அக்கப்பலில் இருந்து அனைத்து ஊழியர்களும் நேற்று நண்பகல் 12:30 மணியளவில் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு அக்கப்பல் முழுமையாக மூழ்கியது. ஊழல் ஒழிப்பு ஆணைய தலைவர் மீது துண்டைன் வழக்கு. முன்னாள் நிதியமைச்சர் துண்டைன் ஜைனுடின்
தமக்கு சம்மன் அனுப்பியிருப்பதை மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணையம் MACC-யின் தலைமை ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். அண்மையில்தான் தமக்கு அந்த சம்மன் வந்ததாக அவர் சொன்னார். தமக்கு எதிரான நடவடிக்கையில் MACC உரிய செயல்முறையை பின்பற்றவில்லை என டைம் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பில் MACC-யின் வெளிப்படைத்தன்மை என்ற தலைப்பில் நடைபெற்ற TBS கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற போது அசாம்பாக்கி அவ்விவரங்களை பகிர்ந்தார். சொத்து விவரங்களை அறிவிக்க தவறியதாக 85 வயது டைம் மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி 29 குற்றம் சாட்டப்பட்டது. தமக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 70 சொத்துக்களின் விவரங்களை அறிவிக்குமாறு MACC விடுத்த உத்தரவை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் எதிர்நோக்கியிருந்தார். எனினும் அக்குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். கோலாலம்பூர் சுலங்குரில் ஆவணங்களை போலியாக்கும் கும்பல் முறியடித்து நால்வர் கைது. கோலாலம்பூர் மற்றும் சிலங்கூரில் ஆவணங்களை போலியாக்கும் கும்பலை முறியடித்த குடிநுழைவுத்துறை 4 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளது. புத்ராஜயா குடிநுழைவுத்துறை தலைமையகத்தின் உளவு மற்றும் சிறப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கை மூலமாக அந்த 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலின் முக்கிய நபர்களாக 28 வயதுடைய இந்திய பிரஜையும் 31 வயதுடைய வங்காள தேசியம் இருந்துள்ளனர். அவர்களுக்கு உதவியாக இருந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்து ரூஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். நாட்டில் தங்கியிருப்பதற்கு முறையான ஆவணங்களை கொண்டிருக்காததால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஷரியா சட்டத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்த தேசிய கூட்டணி சிறப்பு குழுவை அமைக்கும். ஷரியா சட்டத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்த தேசிய கூட்டணி சிறப்பு குழு ஒன்றை அமைக்கும் என்று அதன் தலைவர் தான்சிரி முகிடின் யாசின் கூறினார். தேசிய கூட்டணி ஷரியா சட்டத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் முஸ்லிம்களின் நலனை பாதுகாக்கும். அதன் அடிப்படையில் ஆய்வு வழிகளை முன்மொழிவதற்கு ஒரு சிறப்பு குழுவை தேசிய கூட்டணி அமைக்கும். கிளாந்தான் ஷரியா குற்றவியல் சட்டம் 1 சட்டம் 2009 உள்ள 16 விதிகளை நிராகரிப்பதற்கான கூட்டரசு நீதிமன்றத்தின் முடிவை மேற்கோள் காட்டி தேசிய கூட்டணி வட்டமேசிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யும். இந்த வட்டமேசை கூட்டத்திற்கு பாஸ் துணைத் தலைவர் இத்ரீஸ் அகமத் தலைமை தாங்குவார். மேலும் சிறப்பு குழுவுக்கு பாஸ் கட்சியின் செயலாளர் தக்யூடின் அசான் தலைமை தாங்குவார்கள். அரசியலமைப்பு, இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள், அறிஞர்கள், பிற தரப்பினர் இதில் இணைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.